நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில் இன்றைக்கி இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல கடாய் வெஜிடபிள். ஹோட்டலுக்கு போனால் நல்ல ஒரு சைட் டிஷ், நான் பரோட்டா இதுக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ் தேடுவோம் இல்லையா, அந்த வகையில் இது ஒரு நல்ல சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தியை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரியணும்னு எதிர்பார்க்குறோம். போகிற இடங்களில் பார்க்குற இடங்களில் கேட்பாங்க, இல்லை கமெண்ட்ஸ்லேயும் போடுறீங்க, சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரமாட்டேங்குது, அது எப்படி பண்ணுறது, ஃபுல்காக வரந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ சப்பாத்தியும் இதோட நல்ல டேஸ்டியான சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தியை பண்ணி காமிக்கலாம்னு நினச்சிட்டேன். ஸோ இந்த சப்பாத்திக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு காம்பினேஷனாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய நேயர்கள் என்ன வழியில் பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்க, நல்லா இருக்குது நிகழ்ச்சி, நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இது என்னென்னா, பாம்பேலேருந்து அமிர்தா மாமின்னு சொல்லி ஒரு 82 வயசுக்காரங்க, அவங்க ரெகுலராக ஃபோன் பண்ணுவாங்க. சமீபத்தில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஒரு குதூகலமாக பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு. இது கேட்குற போது இது எல்லாமே என்கரேஜிங்கான ஒரு விஷயம், மேலும் ஊக்குவிக்கிற விஷயம், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வைக்கிற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பாராட்டு நேயர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க எங்கள் வீதியிலே குடியிருக்கிறவங்க, எங்கள் ரோட்லேயே குடியிருக்கிறவங்க என்னை சமீபத்தில் பார்த்துட்டு அவங்களும் அப்படி தான், அவங்களுக்கும் ஒரு 80 தாண்டினவங்க என் கையை பிடிச்சிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, நல்லா பண்ணுறேன்னாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட்டு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியுது, மேலும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலையும் கொடுக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஓகே, இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கடாய் வெஜிடபிள்க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வெஜ் செய்ய தேவையான பொருட்கள்: பட்டாணி 1/2 கப், கேரட் சிறியதாக 1, பீன்ஸ் 8, சிறு துண்டுகளாக நீளவாக்கில் நறுக்கிக் கொள்ளவும், உருளைக்கிழங்கு சிறியதாக 1, நீளவாக்கில் நறுக்கிக் கொள்ளவும், காலிஃப்ளவர் சிறிதளவு, 3 நிற குடமிளகாய்களில் 1/4 பகுதி, வெங்காயம் 1 பெரியதாக நீளவாக்கில் நறுக்கிக் கொள்ளவும், தக்காளி 2 விழுதாக அரைத்து கொள்ளவும். வறுத்து அரைக்க கடாய் மசாலாவிற்கு காய்ந்த மிளகாய் 4-5 வரை, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன். இப்போ இந்த கடாய் வெஜிடபிள் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு பக்கமும் பாத்திரம் போட்டிருக்கேன். ஒன்று வந்து சின்னதாக வறுக்கிறதுக்கு, மசாலா வறுக்கணும் இல்லையா, அதுக்கு போட்டிருக்கேன். இப்போ அதை ஆன் பண்ணிடலாம், அது ஆன் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பக்கம் காய்கறிகளை வதக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து தீயை நல்லா குறைச்சி கொஞ்சம் வச்சுட்டு இதை தனியா 1 டேபிள்ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, அந்த தனியாவை போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக மிளகு, சோம்பு, சீரகம், அவ்வளோதான். இது வந்து ஒரு பக்கம் வறுபடட்டும் நல்லா. இதோட அந்த மிளகா, காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருவோம். 4 மிளகா போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வேறு போட போகிறோம், அதனால் 2வது பச்சை மிளகாவும் போடும். ஸோ பார்த்து போட்டுக்கணும் நீங்கள். அது இந்த காரம் வேண்டாம் நினைக்கிறவங்க ஒன்று பச்சை மிளகாய் விட்டுருங்க, அல்லது இதில் வந்து மிளகாய் விட்டுருங்க, இது வறுபடட்டும். இதுக்கு இடையில் எண்ணெய் இதுலேயும் கொஞ்சம் விடாமல், கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கணும். ஏன்னா தீ நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் நான், அப்போ தான் உங்களுக்கும் நல்லா செவந்து வறுபட்டு வரணும். இந்த மசாலா நல்லா வறுபட்டால் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது எண்ணெய் ஒரு பக்கம் காயுது, காயட்டும். இது வறுபடுற நேரத்துக்குள்ளார இந்த பக்கம் சீரகம் கொஞ்சோண்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு வெங்காயம் நல்ல மெல்லிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தோட கொஞ்சமாக உப்பு. இந்த வெங்காயம் வந்து அப்படியே கொஞ்சம் நல்ல வாசனை வரணும், சுருள சுருள வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வாசனை வரணும். அந்த வாசனை வந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெங்காயத்தை, இந்த டிஷ்ஷை ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் தீயை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேன், இது நல்லா வறுபடணும்.
இப்போ இந்த வெங்காயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, வாசனை நல்லா வருது. சுருளை வதங்கணும்னு இல்லை, ஆனால் ஓரளவு வாசனை நமக்கு தெரியும் அது வதங்கும்போது. இப்போ கொஞ்சம் வேக நேரம் பிடிக்கிற காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, அதோட உருளைக்கிழங்கு, குடமிளகாலும் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் பண்ணும்போது இதில் உப்பு இதுலேயே சேர்த்துருவேன், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற காய் சேர்க்கும்போது கொஞ்சம், பட் அது பழக்கப்படாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் இப்போ அதை உப்பு சேர்க்கலை. நம்ம வெறும்னே வதக்கி தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்ற காய்கறிகள் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு இதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற காய்கறிகள் சேர்க்கலாம். இதை நல்லா ஒரு மூடியை போட்டு வேக விடலாம். தீ குறைச்சிடணும். இதுவும் நல்லா வறுபடும் தான், பக்கத்தில் வறுபட்டாச்சு இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இது வந்து ஒரு முக்கால் பதம் வேகணும், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் போடணும், குடமிளகா போடணும், இஞ்சி பூண்டெல்லாம் போடணும். ஸோ ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா மற்றதை போடலாம். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு, இது அதுக்குள்ளேயே நான் எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப நைஸான இல்லை, கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கணும் இந்த பொடி. இதை பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பொடி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிதுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சாச்சு. இனி அடுத்தது இதை வதக்கி விட்டுருக்கோம், இது எப்படின்னு பார்க்கலாம். இது ஓரளவு ஒரு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இனி நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா, அதில் இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு வதக்கணும். அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அது வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றது வரிசையாக சேர்க்கலாம். இந்த கொஞ்சம் தீயை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகும். இஞ்சி பூண்டு வதக்கிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் சொல்லலாம். நிறைய பேர் நம்ம ஈஸ்வரர் நம்ம ஆரம்பத்தில் நான் வந்தெல்லாம் யோசித்த விஷயம் வந்து தினம் இஞ்சி பூண்டு அரைச்சி பண்ணுறப்போது அது வந்து ஒரு கொஞ்சம் டீடியஸ் ப்ராசஸ், அதாவது பெரிய வேலை பண்ணிடலாம். இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் நம்ம வேலையை கஷ்டப்படுத்தும். அதனால் என்ன பண்ணுறது, இஞ்சி வாங்குற அன்றைக்கி நல்ல ஒரு அரை கிலோ இஞ்சி, அரை கிலோ பூண்டு. இந்த விகிதம் தான் நிறைய பேர் கேட்பீங்க. பூண்டு அரை கிலோ எடுத்திங்கன்னா இஞ்சி அரை கிலோ எடுக்கணும். அதே மாதிரி பூண்டை பற்றி சொல்லணும்னா, பூண்டு வந்து இந்த பெரிய பூண்டாக வாங்கணுங்கிறது இல்லை. பூண்டை நம்ம வாங்கினோம்னா நல்லா உதுத்துட்டு பெரிய பூண்டெல்லாம் எடுத்து உரிக்க வச்சுக்கலாம். அதே சமயம் இந்த மீடியம் சைஸு சின்னதெல்லாம் கூட அரைக்க எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்கிறது உரிக்கணும்னு கிடையாது, நல்லா கழுவிடணும். ஆனால் இதையும் கழுவிட்டு இஞ்சியும் தோல் சீவிட்டு நல்லா கழுவி தொடச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுப்பேன், 1 கிலோ 2 கிலோன்னு அரைச்சி வச்சுப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய நாள் வருது, ஒன்றும் ஆகுறதில்ல. வெளியில் கடையில் வாங்குறது தப்பு கிடையாது, ஆனால் கடையில் வாங்கும்போது அந்த வினிகர் இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்ம வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் டாமினேட் பண்ணும். நம்மளே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒன்றும் ஆகுறதில்ல. குறிப்பாக நாட்டு பூண்டு சேர்க்கலாம். இதில் வந்து இந்த சைனா பூண்டு சேர்க்கறத விட நாட்டு பூண்டு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த வாசமே வித்தியாசமாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு இதில் மிளகாத்தூள், நம்ம மிளகு காரம், பச்சை மிளகாய் காரம் எல்லாம் இருக்கும். அதனால் கொடுத்துருக்குற அந்த அளவுப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் நான் கீரைல அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் உப்பை சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். பார்த்துட்டு மீதியை சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி இதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஆக்சுவலாக இந்த கலர் குடமிளகாய் இன்னைக்கு இருந்துச்சு, அதை எடுத்தேன். இது இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த சீசன் இப்போது அதனால் கிடைக்குதுங்கிறதுனால எடுத்தேன். சீசன் இல்லாதனால வெறும் குடமிளகாய், பச்சை குடமிளகாய் நீங்கள் எல்லா சீசன்லையும் கிடைக்குது, நல்லா வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி குடமிளகாய் இருந்தால் தான் இது நல்லா இருக்குமா, இல்லைன்னா நல்லா இருக்காது. ஆனால் குடமிளகாய் இதுக்கு ஒரு டிஸ்டிங் ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் குடமிளகாய் சேர்க்குறேன். சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாத பட்சத்தில் பரவாயில்ல. இப்போ இதுவுமே ஒரு அரைப்பதம் வெந்தாச்சு.
அந்த காலிஃப்ளவர் ஏற்பாடு நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த காய்கறிகளில் ஏன் இந்த வேகிறதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக வெந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் காய், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு தீ ஜாஸ்தி வச்சிடலாம். நான் தக்காளி தண்ணியெலாம் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ உப்பை செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கலாம் வேணும்னா. இப்போ இந்த தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் பிறண்டு வரும், அந்த சமயத்தில் கொடை மிளகாயும் சேர்த்துடலாம். இந்த தக்காளி சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ கொடை மிளகாய், மூணு கலர் கொடை மிளகாயும் நான் ஒரு கால் கால் பகுதி தான் எடுத்திருக்கேன். சிகப்பு மஞ்சள்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் வருது, நமக்கு கால் பகுதி பகுதி இந்த அளவுக்கு. அதை தாண்டி நிறைய பண்ணிங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம். பட்டாணி, இந்த பட்டாணி வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பட்டாணி, அதனால் அதை அப்படியே போடுறேன். நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்தால் முதலே சேர்த்துருங்க. இந்த கொடை மிளகாய் லாஸ்டில் போடுறது ஒன்று குழையாமல் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது ரொம்ப வதங்கி நசுக்கி நச நசன்னு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நான் சொன்ன க்ரன்ச்சியாக இருக்கும். அது இப்போ இந்த கொடை மிளகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்படி லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா. இப்போ உப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து அந்த பொடியை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதில் வேக விட்டுடலாம். இப்போ இது செக் பண்ணிடலாம், வெந்தாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மசாலா, இதில் வந்து கரம் மசாலா தான் கிடையாதுங்க, இந்த நம்ம போடுற இந்த மசாலா தான். இதுதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட கூட கசூரி மேத்தி, இது இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது கிளறினாலும் நல்லாவும் இருக்காது. அதனால் ஜஸ்ட்டு 2 பரட்டை எல்லாத்துலேயும் பரவலாக எல்லாத்துலேயும் பறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் போதும். காரம் மட்டும் இது எல்லாம் சேர்த்து போடுறதுனால உங்கள் காரத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயும் போடுறீங்க, மிளகு இருக்குது, மிளகாத்தூள் மிளகா அப்படின்னு யோசிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றில் காரத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம், காரம் அதிகம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம எப்படி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நல்லா சுட சுட ஒரு கடாய் வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ சப்பாத்தியோட கூட நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் சப்பாத்தி பண்ண போகிறோம். பரோட்டா, நான், எதுக்கு வேணால் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் நல்ல ஒரு கீ ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த கீ ரைஸோடு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தக்காளி ஊற்றுறோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தளதளப்பு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சப்பாத்தி மாவு, அதாவது கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். ஒரு பவுலில் மாற்றிடலாம். யூஸ்வலாக நான் வந்து பூரிக்கு தான் சர்க்கரை சேர்த்து பண்ணுவேன், ஏன்னா பூரி கலர் கொடுக்க ருசி இருக்கணும். இப்போ என் தங்கச்சி சொன்னால், இல்லை நீ சப்பாத்திக்கும் போடுங்களேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு, அதனால் நான் சப்பாத்திக்கும் சர்க்கரை சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. இதுக்கு ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் ரொம்ப வேண்டாம், 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போடணுங்கிறதுல கொஞ்சம் குறைய போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, தேவையான உப்பு அவ்வளோதான். நான் ஃபுல்காக்கு நார்மலாக வந்து உப்பும் கோதுமை மாவு தான், இதில் நெய் எண்ணெய் எதுவும் சேர்க்க மாட்டோம். இது நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டால் ஊற விட்டலாம், இல்லைனா அப்படியே நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து என் தண்ணியை மட்டும் தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும்.
சப்பாத்தி ஆரம்பத்தில் நான் பண்ணும்போது சப்பாத்தி ரவுண்டாக வர்றதுக்காக டேபிளே சுற்றி வந்த நாட்களும் உண்டு. நான் சுற்றுறேன்னா சுற்றுவேன், ஆனால் சப்பாத்தி தன்னால் அப்படியே தான் இருக்கும், ஷேப் மட்டும் விதவிதமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மெதுவாக பழகினேன். அதாவது பூரிக்கு இறுக்கி இருக்கணும் மாவு, எண்ணெய் குடிக்காமல் உப்பி வரும் பூரி. சப்பாத்திக்கு கொஞ்சம் இளக்கமாக இருக்கணும் மாவு. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லேசாக நிரவி விட்டுருக்கேன். என்னென்னா கொஞ்சம் காயாமல் இருக்கணும். யூஸ்வலாக பண்ணுறது தான் எண்ணெய் மாவில் போட்டு பிசையணும்னு இல்லைங்க, ஆனால் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சிட்டிங்கன்னா மேலே காயாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து இது அப்படியே நம்ம சப்பாத்தி போட வேண்டியதுதான். இது 10 நிமிஷம் ஊற விட்டும் போடலாம், அல்லது நீங்கள் இப்போவும் போடலாம். இப்போ நம்ம திரட்டி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கல் ரெடியாக வச்சுருக்கேன் சப்பாத்தி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இதுவும் வச்சுருக்கேன், மைதா மாவு. யூஸ்வலாக சப்பாத்தி போடும்போது அந்த ஃப்ளோ திரட்டுறதுக்கு வந்து நம்ம மைதா மாவு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வரும். சப்பாத்தி மாவே, அதாவது கோதுமை மாவே வச்சும் திரட்டலாம், ஆனால் ஃப்ளோ நல்லாயிருக்கும், அதாவது தேய்க்கிறது ஈஸியாக இருக்கும்னா மைதா மாவு வச்சுட்டு திரட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து இப்போ திரட்டிடலாம். அது இப்போ நல்லா உள்ளங்கையில் வச்சு இதை உருட்டிக்கணும். லேசாக மாவை தொட்டு உருட்டிட்டு திருப்பி மாவை தொட்டுக்கலாம். இதை திரட்டணும். திருப்பியும் லேசாக தொட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சப்பாத்தி திரட்டியாச்சு. இப்போ கல் காஞ்சிருக்கு. ஒரு சப்பாத்தி திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் லேசாக பபுள்ஸ் மாதிரி கிளம்பி வரும். திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் அதை நல்லா பபுள்ஸ் கிளம்பி வரும்போது தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த வலை சப்பாத்தி போடுற வலை இருக்கும், இந்த பபுள்ஸ் வந்து ரெண்டு பக்கம் போட்டதுக்கப்புறம் வலையில் போட்டுட்டு காமிச்சோம்னா நல்லா ஒப்பிட்டு வரும். பட் இப்போ வலை இல்லாமல் எப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா, இந்த பாருங்கள் இப்போ இந்த பக்கமும் போட்டிருக்கேன். வலை இருந்ததுன்னா வலையில் போட்டுக்கலாம், அல்லது இப்போ இந்த லேசாக பபுள்ஸ் கிளம்புது பாருங்கள், அந்த குமிழ்கள் வருது பாருங்கள் அப்படியே. இது இந்த ஸ்டேஜில் நல்லா தீயை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு ஒரு குமிழ் மேலே லேசாக அழுத்துனீங்கன்னா அது எல்லா பக்கமும் பரவலாக போகும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுத்தினோம்னா சப்பாத்தி நல்லா வெந்து கொடுத்து நல்லா வரும். இது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே இந்த அழுத்தம் கொடுக்கறதுல தான் இருக்கு வேகிறதுக்கு. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை, அவ்வளோதான். இது எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நெய் எண்ணெய் கலவை, நீங்கள் இது இப்படியே சுட சுட பரிமாறலாம். ஃபுல்காஸ் மட்டும் சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுச்சுன்னா ஒரு சின்ன இழுவத்தன்மை இருக்கும் எப்படி இருந்தாலும் அதில். ஆனால் நம்ம வந்து லேசாக எண்ணெயும் நெய் கலவை, எண்ணெய் வந்து ஒரு 3/4 பங்குனா 1/4 பங்கு நெய் வச்சுட்டு எடுத்து ஒன்றா உருக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தடவிட்டோன்னா சரியாக போயிடும். நம்ம இது ஒரு பக்கம்தான் தடவணும். நம்ம இப்போ முதல் சப்பாத்திங்க இருந்தாலும் ரெண்டு பக்கமும் தடவுறேன், லேசாக தான் தடவுறேன். இப்போ இது மேலே இப்போ தடவிருக்கோம் இல்லையா, இப்போ இன்னொன்று எடுத்து போடும்போது அந்த சப்பாத்தி இந்த மேலே இருக்க எண்ணெய் அந்த இன்னொரு சப்பாத்தியோட கீழ்ப்பகுதிக்கு சரியாக போயிடும். இப்போ அடுத்த சப்பாத்தி நம்ம நிறைய பேர்கிட்ட சிமிட்டான்னு சொல்லுவாங்களே, இதை வச்சு இந்த சப்பாத்தி எப்படி போடுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த அப்பளம் பொறுக்கிற இடுக்கின்னு சொல்லுவோம், சில பேர் சிமிட்டான்னு சொல்லுவோம். இந்த கறி எடுக்கிறதுக்கெலாம் வச்சுப்பாங்க, சாம்பார் அன்னைக்கு கறி போடும்போதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. இது ரெண்டு தடவை திருப்பி போட்டாச்சு. இப்போ தீயை வந்து நார்மலாக வச்சுட்டு இது பாருங்கன்னா இந்த சிமிட்டா வச்சு திருப்பி போட்டுடலாம். நேரடியாக கொஞ்சம் வெந்து எடுக்கிறதுனால டக்குன்னு ஆகிடும், அவ்வளோதான். இப்போ தீ இதை குறைச்சிடுங்க. இந்த பக்கம் எண்ணெயை தடவிடலாம். அவ்வளோதான். இப்போ இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று போடும்போது மேலே இருக்கிற எண்ணெய் இன்னொரு சப்பாத்தியோட கீழ்ப்பகுதிக்கு சரியாக போயிடும். ஸோ ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும், அதிகமாக எண்ணெயும் இருக்காது. அதே மாதிரி எடுத்து வைக்கிற போதும் சப்பாத்தியை நம்ம இந்த மாதிரி மடித்து இப்படியே ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். கொஞ்சம் நேரம் இப்போ நீங்கள் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க, முன்னாடியே சப்பாத்தி போட்டு வச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஹாட் கேஸில் ஒரு டவலை விரிச்சுக்கோங்க.
டவலை விரிச்சுட்டு இந்த சப்பாத்தியை போட்டு இந்த மடித்து வச்சாலும் சரி, நீங்கள் அப்படியே வச்சாலும் சரி, ஃபுல்லாக உள்ளே அடுக்கிட்டு அந்த டவலை மூடிட்டு ஹாட் கேஸை மூடிடுங்க. சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு வேர்க்காமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்னாகும், வேர்த்து வடிகிறதெல்லாம் அடி சப்பாத்தி வீணாக போயிடும். ரெண்டாவது அந்த வேர்த்து வடியும் போது மேல் சப்பாத்தி நல்லா இருக்காது, ரொம்ப அந்த நசநசப்பு தன்மை இருக்கும். அதனால் சப்பாத்தி போட்டு வைக்கும்போது கட்டாயம் அதுக்கு ஒரு டவலை வச்சுக்கணும். அந்த டவலில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சு நீங்கள் சப்பாத்தி, ஆக்சுவலாக ஹாட் கேஸ்க்குள்ளே வச்சுட்டு சப்பாத்தியை மாற்றி மாற்றி நீங்கள் அது மேலே போட்டு மூடி மூடி வைக்க வைக்க உங்களுக்கு அந்த சூடம் ரொம்ப நேரத்துக்கு இருந்துகிட்ருக்கும். ஒரே ஒரு விஷயம், அந்த துணியை வந்து முடித்ததுக்கப்புறம் கையோட சோப் போட்டு நம்ம அலசி வச்சுருந்தோம்னா அந்த எண்ணெய் வாசனையோ நெய் வாசனையோ அதில் இருந்துகிட்ருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா சப்பாத்தி சாஃப்டாக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, நல்லா துணி மடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் பிரயாணங்களுக்கு எடுத்துகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். இதுவும் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம்ல கடாய் வெஜிடபிள், அதுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரே சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு அரைக்கிறது வந்து நம்ம கடையில் வாங்கிறத விட வீட்டில் அந்த பஞ்சாப் கோதுமை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விதவிதமாக ரெண்டு மூணு கோதுமை இருக்கும், நமக்கு அந்த பஞ்சாப் கோதுமைன்னு சொல்லி கேட்கலாம். கேட்டு நல்லா ஒரு புடை புடைச்சிட்டு வெயிலில் நல்லா காய வச்சிடணும், ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா மாவு ரொம்ப நாளைக்கும் நல்லாயிருக்கு, போடுற சப்பாத்தி சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு, இனி டிஸ்பிளேயில் எடுத்து வைக்க வேண்டியது. இது நல்ல ஒரு சப்பாத்தி. நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், சாஃப்டாக டேஸ்டியாக அதே சமயம் ஈஸியாக பண்ணுற மாதிரி அதுதான் பண்ணியிருக்கேங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் ஹோட்டலில் கிடைக்கிற ஒரு நல்ல கலர்ஃபுல்லான கடாய் வெஜிடபிள், இதுக்கு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக நேர்களை நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.